Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. Pugai pidippathu puttunoye undakkum. Uyire kollum. Madu arundathal udal nalathirkku theengu vilavaikkum. OneTamilMV.me.
சித்தப்பா, பூஜை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? விக்கி தம்பி, இந்த வேலையை உடனடியா முடிக்கணும்ல. இது சாதாரண பெயிண்ட் கிடையாது. வவ்வாலோட எலும்பு தூளை வெள்ளக்காக்காவோட மூத்திரத்தோட சேர்த்தாதான் இந்த சிகப்பு நிறமே உருவாகும். இங்க பாருங்க சித்தப்பா, இந்த கட்டுக்கதையெல்லாம் யார் நம்புறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நான் இந்த காலத்து பையன், இந்த ஊர்ல எல்லாருமே இந்த மாதிரிதான் இருக்கீங்க. விக்கி தம்பி, எந்த வீட்டு வாசல்ல இந்த வார்த்தைகள் இருக்கோ அவ அந்த வீட்டுக்குள்ள எப்பவும் வரமாட்டா. அப்படியா? எப்போதான் அம்பானி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? இல்ல டாடா பில்லா பொண்ணுக்கு சாமி பிடிச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இங்க பாருங்க, அப்படியே எங்க வீட்டு செவத்திலயும் எழுதிருங்க. அப்படியே கொஞ்சம் தெளிவா பெருசா எழுதுங்க. அந்த படுபாவிக்கு எழுத்து ஒழுங்கா புரியலன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போறா. சரி சரி, வந்து எழுதிடுற. எதுக்காண்டி இதெல்லாம் நம்புறீங்க? ஓம் நமச்சிவாய. கேட்ட கொஞ்சம் மூடிட்டு வரீங்களா சார்? அப்படி என்ன அவசரம்? இதோ மூடுறேன்ப்பா. உனக்கு ஜாகிங் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? என்னப்பா, நாளையில இருந்து நீங்களும் ஜாகிங் வாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நான் தையல் மிஷின்ல உட்காரதே போதும். உனக்கும் ஜாகிங் எல்லாம் ஒன்னும் தேவையில்லப்பா. ஓடி ஓடி இளைச்சிட போற. ஜோக் அடிக்கிறீங்களாப்பா? அட்வைஸ் பண்றேன்ப்பா, நாலு நாளைக்கு விரதம் வேற இருந்தாகணும். இதுல ஜாகிங் வேறையா? மறுபடியும் விரதமா? அதையெல்லாம் விடு, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேடிஸ் கூட்டமா வரப்போகுது. அப்பா, உங்ககிட்ட எத்தனை தடவை சின்ன சின்ன வேலையை வாங்குறதுலாம் நிறுத்துங்கன்னு சொல்லிருக்கேன். சுடிதார லூஸ் பண்ணுங்க, பிளவுஸ் டைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. இதுக்கப்புறம் நாம பொது டிரெஸ்ஸுக்கான ஆர்டர் வாங்கலாம். பிராண்ட் நியூ கிளாத்ஸ் ஒன்லி. ஒன்லியா? புது டிரெஸ் மட்டும் தைச்சா மத்த நேரத்துல என்ன பண்றதா? இப்படி மணி ஆட்ட சொல்றியா? உங்கப்பா, உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நில்லுப்பா, நில்லு, நில்லுங்கிறல. இரு இரு இரு, இங்க பாரு. பொறுமையா உட்கார்ந்து கடைய எப்படி பாத்துக்கணுங்கறத நீ கத்துக்க. இல்லனா இதோ உன்னோட அப்பா மேல்லோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா தனியா உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்பா, யமராஜ் உங்களை கூட்டிட்டு போக வந்தாலும் நீங்க சாக மாட்டீங்க. அவரையும் உங்க பக்கத்துல உட்கார வச்சு பிளவுஸ் லூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நீயும் இந்த வேலையை தான் செய்யணும். டாடி, பிளவுஸ் சுடிதார லூஸ் பண்றதுக்காக நான் பிறக்கல. வேற எதுக்காகப்பா பிறந்திருக்க? அது இப்ப எனக்கு தெரியல, ஆனா கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். சொல்லு என்ன தம்பி, இவ்ளோ லேட் பண்ணிட்டேன், எப்படி இருக்க? இந்தாப்பா, என்ன பண்ணணும்? சுடிதார் தச்சிருப்பா. சரி, அளவு நோட் பண்ணிக்கோ. கொஞ்சம் பின்னாடி போங்க. லென்த் 48, ஷோல்டர் 14, ஷால் எடுங்க. ஆம் ஹோல் 16, கை 7, செஸ்ட் 38, இடுப்பு 42, திரும்புங்க. 44, நெக் 10. டீப்பா மீடியமா? இல்ல இல்ல, டீப் வேணாம், மீடியமே போதும். டீப் தான் ஃபேஷன் அண்ணி, ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிஜமா சொல்றேன், என் பையன் மாதிரி யாரும் கணிச்சு வேலை பார்க்க முடியாது. டைட் பண்ணணுமா? இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இவனுக்கு, சரி சரி, இவனோட டேலண்ட் தெரிய மாட்டேங்குது.
பையனோட திறமையை பாத்தீங்களா? அங்க பாருங்கண்ணா, என்னமா வேலை பாக்குறான்னு. நான் 1000 ட்ரெஸ்ஸுக்கு மேல தைச்சிருக்கேன், ஆனா இவன் மிஷின்ல கை வைக்கும் போது கடவுளே மிஷின்ல கை வச்ச மாதிரி இருக்கு. அவன் கத்திரிக்கோளால கட் பண்ணும் போது சரஸ்வதி வீணைய வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் ஊசியில நூலை கோக்கும் போது அவன் உடம்புல அந்த திறமை ஊறி கிடக்குற மாதிரி இருக்கு. நிஜமாவே இதெல்லாம் போன ஜென்மத்து பலன் தான் நினைக்கிறேன். One Tamil and V.me. போன தடவை பூஜை டைம்ல உங்களை பார்த்த. சரி சரி, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த ஊரு பொண்ணு கிடையாது, ஆனா பூஜை டைம்ல கண்டிப்பா வந்துடுவேன். நீங்க எனக்கு காக்ரா தச்சு தருவீங்களா? சரி. எவ்வளவு நாள் ஆகும்? 2 வாரம். கொஞ்சம் சீக்கிரமா தச்சு தர முடியுமா? எனக்கு பூஜை முடியறதுக்குள்ள வேணும், பெரிய ஆர்த்திக்கு போட்டுக்கணும். பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா தச்சு தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வெளியே கொடுத்தே தச்சுக்கிறேன். தேங்க்யூ. சரி, நான் நாளனி கொடுத்துறேன். நாளனிக்கு தேங்க்யூ சோ மச். என்னோட அளவு? கொஞ்சம் ஜாக்கெட்ட கேட்டுங்க சொல்றேன். திரும்புங்க, நல்லா திரும்புங்க. எப்படி திரும்புங்க? அளவெடுத்தாச்சு. ஓ, தேங்க்யூ. நான் சாயங்கால கோயிலுக்கு வருவேன். குட். ஆரத்தி டைம்ல வருவேன். வெரி குட். சாயந்திரம் கோயிலுக்கு. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். ஒன்னு எந்த பொண்ணுமே உன்ன பாக்குறது இல்ல, ஆனா உன்ன பாக்குற மாதிரியே சீன் போடுறேன். நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் பக்கத்து வழியா போகும்போது ஒரு பொண்ணு என்ன பாத்துக்கிட்டே இருப்பா, வெச்ச கண்ணு வாங்காம. அது பாக்குறது இல்லடா, முறைக்கிறது. என்ன சிரிக்கிற? பாட்டு சொல்ற, நோட் பண்ணிக்கிறியாப்பா? ஏதாவது சொல்லு. என்னாச்சுடா? லவ் அட் ஃபர்ஸ்ட் ஐசைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் ஐசைட்டா? கண்டதும் காதலா. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஒன்னாதான் போனோம். பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசாத. அந்த பொண்ணு யாரு? போன தடவை பூஜைக்கு வந்தாள், அவளுக்கு கூட பிரவுன் கலர் கண்ணா இருக்குமே, நீளமான மூடி கூட இருக்கும். ஓ, போன தடவை ஒருத்திய பார்த்தேன்னு கதை கட்டினியே. டே, அது ஒண்ணும் வெறும் கதை கிடையாதுரா. அவ காத்து மாதிரி என் பக்கத்துல வந்தா, அதுக்கப்புறம் என் கைய புடிச்சு பிளீஸ் சொன்னா. உன் கைய நீயும் நம்புற?
தையல் மிஷின் மேல சத்தியமா சொல்றான். கைய புடிச்சா விக்கி பிளீஸ் சொன்னாளா? விக்கி பிளீஸ், விக்கி பிளீஸ், விக்கி பிளீஸ். நான் அததான் சொல்றேன், விக்கி பிளீஸ் தானே சொன்னா? லவ் ஃபீல் இல்லாம சொல்றா, கைய குடுறா. விக்கி பிளீஸ், இதுதான் காதல் உணர்வு. உன்கிட்ட எதுக்கு அவ அப்படி சொன்னா? காக்ராத்தைக்கு சொன்னா. என்னடா சொல்ற, என்கிட்ட ரெடிமேட் துணி கடை இருக்கு, இப்பல யார் துணியை தைக்கிறாங்க? இந்த மண்டை தைச்சு குடுக்கற துணியோட அழகே தனிடா. ரெடிமேட் துணில எல்லாம் அந்த அன்போட உணர்வு இருக்காது. ஊசில நூல கோத்து தைச்சு கொடுத்தாதான் அப்படி இருக்கும். அது என்னவோ கரெக்ட். விக்கி பிளீஸ். ஆனா இப்ப சாப்பிட்டதை எழுதிக்கோங்க. வயிறு எரியுது போல இருக்கு. இந்த கையதான் அவ பிடிச்சா போது பாரு. பூ வாசனை வருதுடா. எப்படியா அந்த பொண்ணை நிசிக்கிறப்ப கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்டா தோணுது. தம்பிங்களா, கனவு உலகத்துல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு பூஜையோட ஃபர்ஸ்ட் டே. ஞாபகம் இருக்குல்ல, லோகேஷ் அவன் மாமா வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கான். அடுத்த நாலு ராத்திரியும் என்ஜாய் பண்ணணும். யாரும் லேட் பண்ண கூடாது. காலையில தூங்கிக்கோங்க. நைட் ஃபுல்லா குளிக்க போறோம். குளிக்க போகல, குடிக்க போறோம். बोले तो तेरे पीछे मजनू हो जाऊं. कहना मैं आती है हमको थोड़ी सी शर्म, बट तेरी गोदी का पिल्लो बना के सो जाऊं. कहते आए हम तो परवरी से, निकलो कभी डार्लिंग चंदेरी से, कनिक आओ कभी हवेली पे. நீங்க போயிட்டு இருங்க, நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பண்ண போற? அது வந்து மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். பிடிச்சு உனக்கு அந்த கோபால் போன வந்துருப்பாடா, அதுக்காக தானே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு பெரிய முனிவரோட தியானத்தையே ஒரு பொண்ணு கலச்சிட்டு முனிவர் மாதிரி தெரியுதா? எனக்கு எந்த வரமும் வேணாம். என்னவோ நான் ஒத்த கால நின்னு தியானம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னடா நீயாவது புரிய வேணா, வளர்றான்டா. சரி, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வந்துடுறேன். போங்க. சரி, வர போல. பேசுவேன். மயில் நம்மளோட தேசிய பறவை. மயிலோட இறகு ரொம்ப மென்மையா இருக்கும். மயிலை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மயிலோட இறகு வானவில் கலர்ல இருக்கும். மழை வரதுக்கு முன்னாடி மயில் மேகத்தை பார்த்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்க. அதோட அழக பார்த்தா நிறைய பேர் மயங்கிட்டு வாங்க. நானும் அப்படிதான் உங்களோட அழக பார்த்து. சாரி, அது இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் நல்லாதான் இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஆர்த்தி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு. டைம் போறதே தெரியல. ஆமா,
கிளைமேட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா நாளைக்கு ஆர்த்தி ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் போன் பண்ணிடுறேன், நீங்க எனக்கு உங்க நம்பர் மட்டும் கொடுங்க. என்கிட்ட மொபைல் இல்ல. மொபைல் இல்லையா? சரி இல்ல அப்படின்னா நான் இல்ல, யாராவது உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க? மத்தவங்களை பத்தி தெரியாது, நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சனா நினைச்சனா நீ என்ன நினைச்சாலே போதும், நான் வந்துடுவேன். நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். லெட்டரா டு விக்கி? எனக்கா? வேணாம், நாளைக்கு குளிச்சுட்டு திறந்து பாரு. என்ன குளிச்சுட்டா? சரி சரி, தேங்க்யூ. பாத்தீங்களா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதான் இருட்டாயிடுச்சு. இருட்டுக்காக தான் நான் எப்பவும் காத்திருப்பேன். சரி சரி சரி. பைக் இருந்து என்ன பிரயோஜனம்? அடிக்கடி பெட்ரோல் காலியாயிடுது. ஒழுங்கா பெட்ரோல் போட்டு வைக்க மாட்டியாடா? டேய் பெட்ரோலை பத்தி யோசிக்காத, விக்கிய பத்தி யோசி. அவன் பண்றதெல்லாம் எனக்கு சரியா படல. ஏன்டா பொறாமப்படுற? அவனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஃபிகர் கிடைச்சிருச்சு. சரி அந்த பொண்ணை நமக்கு காட்டலாம்ல. எனக்கு என்ன பொண்ணே இல்லன்னு தோணுது. ஒருவேளை இருந்தாலும் அவளுக்கு ஏதோ குறை இருக்கு. டேய் என்ன சத்தம்டா? டேய் இவ்வளவு நேரமா நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் ஏதோ உளற? ஏதோ சத்தம். டேய் ருத்ராண்ணா வேட்டைக்கு வர போறா. யாரு அவதான்? எதுக்காக தேவையில்லாம எங்களை பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல, எச்சரிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த உலகத்திலேயே நம்ம ஊர்ல மட்டும்தான் பூஜை நடக்கிற இந்த நாலு நாள்ல எந்த ஒரு ஆம்பளைக்கும் வெளியில பாதுகாப்பே கிடையாது. அவ ஆம்பளைங்களை தூக்கிட்டு வெறும் துணிமணியை மட்டும்தான் விட்டு வைப்பா. ஜாக்கிரத, உங்க ரெண்டு பேரையும் நல்லா தெரியுங்கிறதுனாலதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நான் கிளம்புறேன். சொல்லுங்க. முக்கோணமா நில்லுங்க, இங்க வந்து நில்லு. கையில என்னடா? சரி சரி, என்கிட்ட இருக்கு. ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் இந்த நாலு நாள்ல வீட்டுக்கு வெளியில தனியா வரக்கூடாது. எந்த ஆம்பளை பாதுகாப்பா இருப்பானா அவனோட வீட்டு வாசல்ல ஸ்திரீ என்ன எழுதிருக்கணும். ரூல் நம்பர் டூ, ஒருவேளை முக்கியமான வேலையா நீங்க வெளியே போகணும்னா சிங்கமா போக கூடாது, ஆடா தான் போகணும். தனியா போக கூடாது, கூட்டமா போங்க. ரூல் நம்பர் மூணு, ஒருவேளை ஸ்திரீ உங்களை பாத்துட்டாலோ இல்ல நீங்க ஸ்திரீய பாத்துட்டாலோ முதல்ல அவ உங்க பேரை சொல்லி கூப்பிடுவா, ஹலோன்னு சொல்லி அவ கூப்பிடுவா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உடனே கால்ல இருக்கிற செருப்பை கையில எடுத்துக்கிட்டு தப்பு ஓடக்கூடாது, நடந்துகிட்டே போகணும். என்ன பண்ணணும்? நடந்துகிட்டே போகணும். அவ மறுபடியும் குரல் கொடுப்பா, அன்பா கூப்பிடுவா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நடந்துகிட்டே தான் நடந்துகிட்டே. மூணாவது தடவை அவ கூப்பிடுவா, இன்னும் அன்பா கூப்பிடுவா. ஒரு சொப்பன சுந்தரி கூப்பிடுற மாதிரியே இருக்கும். சரசு குரார, அந்த குரல்ல நீங்க மயங்கிடுவீங்க. அப்ப உங்க மனசு எப்படி இருக்கும்னா படப்படப்படப்படம் துடிக்க ஆரம்பிக்கும், என்னமோ மாதிரி இருக்கும். பெட்ரூம்க்கு போகணுங்கறத தவிர வேற எண்ணமே வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்பவும் சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்கணும். இல்ல, ஸ்திரீயோட மூணாவது குரலை கேட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆம்பளையும் திரும்ப இருந்ததே கிடையாது. உங்க கட்டுப்பாட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுவீங்க. நீங்க திரும்பின உடனே மாயமாயிடுவீங்க. தப்பிக்க ஏதாவது வழி இருக்கும்ல? நாலாவது ரூல் இருக்கு, ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஆனாலும் சரி நீங்க சொல்லுமா, என்ன
எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? நான் கிளம்பிட்டாமா, இப்ப வந்துருவேன். நாலாவது ரூல் சொல்லிட்டு போங்க. போயிட்டாரு. நடந்து போகணும், நடந்து போயிட்டே இருக்கணும், நடந்து போயிட்டே இருக்கணும். சத்தம் போடாதரா. நடந்து போயிட்டே இருக்கணும். நடந்து போலாமா? நடந்து போயிட்டே இருக்கணும். என்னடா Yeah.
என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர சொல்லிருந்தேன் வெளியில போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ற வேலையை பாரு. இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிருக்கலாம்ல, கவலைப்படாத டார்லிங், நான் மேல ஒரு ரூம செட் பண்ணிட்டேன். யாருமே வரமாட்டாங்க, நீ, நான், நீ நம்ம மட்டும் தான் இருப்போம். வா வா, இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. உன்னோட சேர்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிருப்பாங்கல்ல. சீக்கிரமா வா. சரி, பொருள் இருக்குல்ல? பொருளா? அது இல்லனா இது நடக்காது. ஓ, அதுவா? உங்கிட்ட பொருள் இருக்கடா, பொருள். டே, பொருள்டா? நான் பார்த்ததே இல்லடா. சரி வாடா, யாருக்கிட்டயாவது கேட்டு பாப்போம். சொல்லுங்கடா, யாருக்கிட்டயாவது பொருள் இருக்கடா? யாராவது இருந்தா கொடுக்கடா. இருக்கா? என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா? பொருளை பார்க்க எனக்கு லைட் வேணும்ல. என்ன இது, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒரு லைட் கூட எரிய மாட்டேங்குது. எரியதான பாப்போம். துணிடா, துணியா? நரேந்திரோட துணி. நரேந்திரோட துணி மட்டும் தான் இருக்கு. துணி மட்டும் தான் இருக்கா? ஸ்திரீ தூக்கிட்டு போயிட்டா. இது ஸ்திரீயோட வேலைதான். அவ ஆம்பளைங்க யாரையாவது தூக்குனா ட்ரெஸ் விட்டுட்டு தான் போவா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஸ்திரீ எப்படி உள்ள வந்தா? எனக்கு நல்லா தெரியும். நிம்மதியா பார்ட்டி பண்றதுக்கு காலையிலதான் ஸ்ரீ நாளைக்கு வந்து செவத்துல எழுதி வச்சேன். ஆனா எவனோ அழிச்சிட்டு இருக்காண்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ தெரிஞ்சுதான் நாளைக்குங்கிற வார்த்தையை அழிச்சிருக்காங்க. எவன்டா அந்த வார்த்தை லட்சியம் பண்ணுது? யாராவது
ஏய் கேக்குறாங்களா சொல்றா யாரு அது விக்கி நீடா இல்லடா நான் எதுவும் பண்ணல அப்படியா நீ தானே போனா டே விக்கி நீ டான்ஸ் ஆடும்போது சூச்ச வருஷம் வெளியே போனியா இல்லையா நாளைக்குங்கிற வார்த்தையை நீ தானே அழிச்ச ஆமாடா நான் தானே அப்படி பண்ண அதுதான் வந்துச்சு அதனால போன அதுக்கு என்ன என்ன உனக்கு உச்சா போறதுக்கு அந்த இடம் மட்டும் தான் கிடைச்சதா அர்ஜென்டா வந்துச்சுடா அதான் தெரியாம அங்க போயிட்டேன் அப்படிங்க உன்னோட அலட்சிய தலைய ஃப்ரெண்ட் இப்ப காணோடா ஒண்ணு இல்லடா இங்கதான் அமனமா இங்க சுத்திக்கிட்டு இருப்பான் என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசாத அவன் தொலைஞ்சு போனது காரணமே நீதான் டேய் நான் எதுவும் பண்ணலடா உன்னாலதான் அவன் காணாம போயிட்டான் நீதான்டா காரணம் அவனா என்ன பண்றான் நான் எதுவும் பண்ணல டேய் வாடா சொல்றது கேளுங்க நான் எதுவும் பண்ணல இருங்க இப்ப எதுக்குடா இவனை அடிக்க போறீங்க உங்களோட ஃப்ரெண்ட காணும் முதல்ல போய் அவனை தேடுற வழிய பாருங்கடா அதை விட்டு ஸ்ரீய பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா வீட்டுல எங்க அப்பா அவர் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நானும் அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன் சரி நாளைக்கு தேடி பார்க்கலாம் இது ஒரு லெட்டர் அண்ணா உங்களை பாக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்புறமா வர சொல்ற அண்ணா பிளீஸ் அண்ணா நீங்களே வந்து பாருங்களேன் நீ இருக்க பாரு நான் இருக்கேன் சொல்லிட்டியா ஆமா அண்ணா சொல்லிட்டேண்ணா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு பணம் வேணும் என்ன பணம் அட நான் வந்தேன் அதுக்குதான் பணம் வேணும் உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட பணம் கொடுக்கவே இல்ல அதுக்கு அப்ப நீதான் குடுக்கணும் நான் ஏன் குடுக்கணும் அது சரி நீ தானே சுச்சா போன நீதான் எனக்கு பணம் குடுக்கணும் நான் சுச்சு போனது அவ்வளவு பெரிய தப்பா என்னோட இஷ்டம் எங்க வேணாலும் போவேன் சரி சரி பணத்தை கொடு ஆனா உனக்கு அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவே இல்லையாமே ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அக்கா நான் எப்படி பணம் தருவேன் என்கிட்ட பணமே இல்லையே இங்க பாரு ஒழுங்க பணத்தை கொடுத்துருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து போராட்டமே நடத்திடுவேன் அப்புறம் உங்க கடை பேர் தான் நாடிடுங்க உங்க அப்பா தான் ரொம்ப வருத்தப்படுவாரு அவர் ரொம்ப நல்லவர் கேள்விப்பட்ட அக்கா பூஜைக்கு காசு வாங்க வந்திருக்கீங்களா டாடி அக்கா பணம் அங்க வந்திருக்காங்க உங்களுக்கு 3000 ரூபாய் போதும்ல பாத்து கத்துக்கோ போயிட்டு வாங்க அக்கா ஒண்ணுல என்னப்பா தம்பி போய் ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொல்லணுமா கொஞ்சம் உங்க மகனை கண்டிச்சு வைங்க ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க பாருப்பா இன்னைக்கு உனக்கு என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறேன் இந்த இளமை காலம் இருக்குல்ல இது ரொம்ப விசித்திரமான காலம்பா உடம்புல உணர்ச்சி அதிகமா இருக்கும் உங்ககிட்ட ஃபுல்லா எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜி இந்த உணர்ச்சி இருக்குல்ல அது உடம்புல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணும் ஆனா உடம்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அத எப்படி சொல்றது சோ இந்த குழப்பத்துல ஆப்போசிட் செக்ஸோட எப்பவாவது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிரு டடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் காண அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் இங்க பாருப்பா நான் உனக்கு முன்னாடி பிறந்தவன் தம்பி அந்த காலத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்களா வச்சிருந்தேன் ஆனா ஒண்ணு உன்னோட அம்மாவை பார்த்ததும் என்னோட கண்ணோட்டமே மொத்தமா மாறிடுச்சுப்பா இந்த பையன் பொண்ணு சேர்ற விஷயம் இருக்குல்ல நான் சொல்றது கவனமா சொல்லுங்க ஒரு பையன் பொண்ணோட சேர்க்கை இருக்குல்ல அது ரொம்ப புனிதமானது ரொம்ப பவித்திரமானது அதாவது இந்த சொர்க்கமும் பூமியும் இணையற மாதிரி அதாவது சிவன் சக்தி இணையற மாதிரி இது பாருங்கப்பா இப்ப எதுக்கு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக சொல்றேன்னா நீ பணம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடாது நான் எப்ப பணம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் வந்தால அது டடி அவ எனக்காக வரல நான் வச்சுக்கல நான் சொல்றத கேளுடா நான் என்ன சொல்றேன்னா நீ உன் வாழ்க்கையில ஒருத்திக்காக காத்திருக்கணும்பா
அவ கூடதான் நீ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சொல்றத புரிஞ்சுக்கோ. அதுக்கு நடுவுல உன்னோட உணர்ச்சி அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. ஒருவேளை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ சுய சேவையை பண்ணுப்பா. அது அதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. டாடி சுய சேவைனா சுய சேவைனா நீ நீயதான். நீ என்ன சொல்றீங்க? அதாவது அதான்டா முடிஞ்சதா? அது சரி, நீங்க வெளியே போங்க. போங்க போங்க. என்ன சொல்ல வரணும்? என்ன பேசுறாரு இவர்? இப்போதான் லெட்டர் படிக்கலாம். மை டியர் பிக்கி, பொண்ணு மை டியர் ஆரம்பிச்சிருக்கா, அப்ப லவ்ல தான் முடிப்பா. மை டியர் பிக்கி, ஹவ் ஆர் யூ? என்ன கேள்விடா இது? நேத்துதான் பார்த்தா இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு கேக்குறா? படிடா, உண்மைய சொல்லணும்னா உன்னை நான் பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா பல வருஷமா உன் கூட பழக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்னை பார்த்துட்டு திரும்பி படுத்ததுல இருந்து வந்ததுல இருந்து எனக்கு மறுபடியும் பாக்கணும்னு இருக்கு. இந்த தடவை நீ என்ன பார்க்க வரும்போது மை டியர் விக்கி, நான் சொல்ற இந்த பொருள் எல்லாம் உன்னால எடுத்துட்டு வர முடியுமா? PTO, ஒரு குவார்டர் பிராண்டி, அரை கிலோ மட்டன், ஒரு கிலோ கண்ணாடி வளையல், வெள்ளை மட்ட பூ, வெள்ளை பூனையோட முடி, அப்புறம் ஒரு பள்ளியோட வால். திங்கிங் யூ வித் லவ். வித் லவ் காட்டேரியல. என்னடா இவன் இப்படி எழுதி அனுப்பிருக்கா? இந்த மாதிரி விசித்திரமான ஷாப்பிங்க யார் பண்ணுவாங்க? அதுலயும் குடிகாரி போல. குடிச்சானு சேர்ந்து குடிப்போம். அது விஷயம் இல்லடா. டேய், அப்ப உங்ககிட்ட பள்ளியோட வால் கேக்குறான். நீ ஒரு டெய்லர்டா? நீ ஒண்ணு பள்ளி வளர்க்கறவன் கிடையாது. ஒரு பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக இவர் இதை பண்ண கிளம்பிட்டாரா? ஜரா ஒரு நல்ல கோட் தச்சு கொடுக்க சொன்னா தச்சியா? நான் உங்ககிட்ட கோவா கோவான்னு சொல்லிருக்கேன், நீ எப்பயாவது வந்தியா? பொண்ணுகிட்ட மட்டும் இவரு ஹீரோவா நடந்துக்கிறாரு. ஏதாவது சொல்லேண்டா. இப்ப நீ என்ன பண்ண போற? பாசமா சொல்லிருக்கா? இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்ல. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. பொண்ணு சொன்னான்னா பையன் செய்வான், அவ்வளவுதான். காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹால கட்டினாரு. நம்ம பையன் பள்ளி போனு ஓடிட்டு இருக்கான். 500 வருஷத்துல காதலுக்கு இவ்வளவு சோதனை வரும் நினைக்கல. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும் ஜனா, உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியல. சரி தப்பெல்லாம் பாக்குறவங்க கண்ணதா இருக்கு நண்பா. யாரா இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? ஜனா, நான் ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், இதுல ஏதோ தப்பா இருக்கு. கிடைச்சிருச்சு. வா சீக்கிரமா போலாம். நேத்து நைட்டு கூட ஸ்ரீ ஒருத்தனை இழுத்துட்டு போயிருச்சு. அது வேட்டைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போயிருவோம். சரி சரி போலாம். எதுக்கு சும்மா பயப்படுற? என் ஒருத்தியே உன்னால சமாளிக்க முடியல. ஜனா சீக்கிரமா வந்து சேரேண்டா. விக்கி, விக்கி, ஹாய். ஹலோ, சாரி, கொஞ்சம் மியூசிக் கேட்டிருந்தாதான்.
என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? இங்கிலீஷ் பாட்டு தான். அடேங்கப்பா. ஏகோன். யாரு ஏகோன்? உனாய் போபினி சமக் சல்லோ. ஹே, அமெரிக்காவில இவர் ஒரு பெரிய சிங்கர். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஓகே, இன்னைக்கு ஆர்த்தி எழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. கடவுளுக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கேன். ஓ, பிரசாதம் கூட சாப்பிட மாட்டீங்களா? சரி, நீங்க சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? சரி, நம்ம உள்ள போலாமா? எனக்கு பண்டித தெரிஞ்சவர் தான். உங்களுக்காக ஸ்பெஷலா மினி ஆர்த்தி பண்ண சொல்றேன். நீங்களும் அப்படியே ஆர்த்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. உங்க பேர் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பிராண்டியோட பிராண்ட் என்னன்னு சொல்லல, அதான் மூணு பிளேவர் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க மூணுமே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்கும்ல. ஆனா முழுசா வெள்ள போன கிடைக்கல, கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்த போன தான் கிடைச்சது. ஆமா, இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? OneTamilMV.me. இப்பவே எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வேற இடத்துக்கு போலாமா? இந்த ராத்திரி நேரத்திலயா? சரி சரி, எங்க போலாம்? என் கூடவா, எனக்கு ஒரு இடம் தெரியும். விக்கி போயிட்டாண்டா. எங்க? டேய், நான் சொல்ற விஷயத்துல போகஸ் பண்ணேடா. நான் என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டேன், அந்த கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. ரொம்ப டேஞ்சரான பதில். என்ன பதில் அது? டேய், ஸ்கூல்ல எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் வருவல, ரியல் லைஃப்ல எப்படா இவ்வளவு மக்கா இருக்கா? நான் எல்லா விஷயத்தையும் ஆழமா இறங்கி புரிஞ்சுப்பேன். புத்திசாலி தெய்வமே, நான் பாக்குற ஆழத்தை எதுக்காக நீ பாக்க மாட்டேங்கிற? இந்த பொண்ணு இருக்கல, அவ எப்பவுமே வருஷத்துல ஒரு தடவை தான் வரா, அதுவும் சரியா பூஜை டைம்ல. பூஜை டைம்ல யார் வருவாங்கன்னு தெரியும்ல? யாரு? ஸ்திரீ. பிரதர், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. விக்கியை தவிர வேற யாராவது அவளை பாத்திருக்காங்களா? இல்லல. அவளோட முதல் லெட்டர்ல அன்பா என்ன எழுதியிருக்கா? பூனை முடி வேணுமா, பள்ளி வால் வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதெல்லாம் யாராவது கேட்பாங்களா? போன கட் பண்றாடா. சார், எங்களை போன் பேசக்கூடாது. நீ வாய க்ளோஸ் பண்ணு. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு. மறுபடியும் 50? போற வயல எங்க நின்றுண்டா? அதிகமா போடணும்னா நீ போட வேண்டியதானே. நீ அவனுக்கு போன் பண்ணு. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் அவன் பாக்க போயிருக்கான். நம்ம ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்காண்டா. அந்த ஸ்திரீ நல்லா பிளான் பண்ணி காதல் வலைய விரிச்சிருக்கா. இவனும் அழகா போய் அதுல மாட்டிக்கிட்டான். போன கட் பண்றான்டா. காதல் வந்துட்டா ஏன் யாருக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது? அதை ஏன் என்கிட்ட கேக்குற? பிட்டு மூட நம்பிக்கை தப்பான விஷயம். இப்ப நம்ம என்னதான்டா பண்றது? இந்த காதல் முட்டால் எங்கடா போயிருப்பான்? மோதிச்சிட்டு போயிருப்பானோ? உங்களுக்கு இந்த இடத்தை பத்தி எப்படி தெரியும்? ஆமா, என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா இங்க இருட்டா இருக்கும், இங்க யாரும் வரமாட்டாங்க.
தெரியல. இங்கேயே இல்லையடா, வேற எங்க போயிருப்பான்? நீ வேணா பாரு, அவனோட துணி மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்கும். உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்க இருந்து வாங்குனீங்க? நானே தான் இதை ரெடி பண்ணேன். என்னங்க எல்லாரும் பெரிய ஸ்டைலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைட்டா இல்ல? இல்ல, கரெக்டா தான் இருக்கு. இது எப்படி கழட்டுறது? ஜனா போயிடலாமா? உனக்கு பயமா இருக்கானா? இல்லையே, நான் எதையோ பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா அந்த முட்டாளுக்காக நாம எதுக்கு இங்க நிக்கணும்? ஏ, அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. உன்னோட கடையில வேற என்னெல்லாம் தப்ப? லெஹெங்கா காக்ரா மட்டும்தான் தப்பியா? இல்லனா நான் எல்லாமே தப்பேன். கம்ப்ளீட் லேடிஸ் ஃபேஷன், காக்ரா, லெஹெங்கா, சுடிதார், பட்டியாலா, அனார்கலி, மடச்சல்வார், பாகிஸ்தான் சல்வார், லாங் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, கரரா, ஷரரா, பிளவுஸ் மேட், டீப் நெக், மீடியம் நெக், மாடர்ன் பிளவுஸ், ஷார்ட் பிளவுஸ், கட்டோரி பிளவுஸ், சம்மத் பிளவுஸ், பவுனா பிளவுஸ், சூட், ஸ்கர்ட், டாப், எம்பிராய்டரி, ஃபிராக், கவுன், மிரர் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், டிசைனர் வெரைட்டி, நைட்டி, நைட்டி அதுவும் தான், அவ்வளவுதான். என்னோட லெஹெங்கா வெப்ப தருவா? அது பள்ளி பிடிக்கிற வேலை இருந்துச்சுல, அதனால மறந்துட்டேன். நான் உனக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டேன்ல? இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு நீங்க வந்தப்ப உங்களை அளவு எடுத்திருக்கணும். நீங்க அன்னைக்கு எடுத்துட்டீங்க? இல்ல, நான் எப்பவும் ஞாபகம் வச்சுப்பேன், ஆனா உங்களுக்கு அளவெடுத்தப்போ நான் மறந்துட்டேன். இப்ப அளவெடுத்துக்கோ. இப்ப நான் இன்ஸ்டெப் கொண்டு வரலையே. அது இல்லாம நீ எடுக்க மாட்டியா? இல்ல, எடுக்க முடியும். அளவெடுத்துக்குவா? எடுத்துக்கோ. எடுத்துக்குவா? எடுத்துக்கோ. சரி, எடுத்துக்கிறேன். நீங்க எங்க போனீங்க? ஹலோ, பிட்டு, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சுடா. வீட்டுக்கு போலாமா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஃப்ரெண்டை விட நமக்கு நம்ம அம்மா அப்பா தான் முக்கியம். ஆமாடா, அதுவும் சரிதான். லெட்ஸ் கோ பேக். என்னாச்சு? செக் பண்ணி தானே பாக்கணும். என்ன, பெட்ரோல் முடிஞ்சிச்சு போல இருக்குடா. நான் சொன்னல, நான் அப்பவே சொன்னல. என்ன தெரியாம கேக்குறேன், உங்க அப்பா என்ன பிச்சை எடுக்கிறாரு?
எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்க, எத்தனை பேரு தினமும் வந்து உங்ககிட்ட துணி வாங்குறாங்க, வாங்குறாங்களா? அப்புறம் என்ன 50 ரூபா 50 ரூபா போடுறேன், ஒரே அடியா போட வேண்டியதானே, எல்லாமே உன் காசு தானே. பெட்ரோல் பம்ப் பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளு. உன்னோட பைக் தானே, உன்னோட பைக் தானே, நீ தள்ளிட்டு வரா. நான் எதோ நான் தள்ளுறதுக்கு பிறந்திருக்கேன். என்னடா ஆச்சு உனக்கு? மொத்தம் ஒரு தூக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நாம இங்க அடு ரோட்ல காட்டுல நிக்கிறோம், அதுவும் பைக்ல பெட்ரோல் இல்லாம. நான் ஒன்றும் லேட்டா போனா எங்க அம்மா வீட்டை பூட்டிட்டு சாமி அவங்க கழுத்து செயின்ல மாட்டி படுத்து தூங்குவாங்க. என்ன பண்றது? தள்ளுறா போய் தொலைவோம். ஹலோ, எங்க போனீங்க நீங்க? லெகங்கா கேட்டீங்க? என்னடா ஒருவேளை நீ ஸ்திரீய பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தா அப்ப நீ என்ன பண்ணணும்? நடந்து போய்கிட்டே இருக்கணும். ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஆனாலும் சரி, OneTamilMV.me
ஜனா, என் பையன் ஜனா போயிட்டானே. அந்த ஸ்திரீ நல்லாவே இருக்க மாட்டா. இது வரைக்கும் என் புள்ள எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. இப்ப அந்த பாவி என் பிள்ளைய என்ன பண்றானோ தெரியல. எத்தனை முறை சொன்ன இந்த கேடு கெட்டவங்களோட சுத்தாதேன்னு, ஆனா அவன் எங்க கேட்டான். இவனுங்க கூட சுத்தாம இருந்திருந்தா என் ஜனா நல்லா இருந்திருப்பான். இந்த கேடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸுனாலதான் அவன் இப்ப காணாம போயிட்டான். கடவுளே, என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடு. என் பிள்ளைய கண்டு நீ அவ்வளவுதான் பாக்க போன எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு என்ன பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க? காணாம போனவன பத்தி யோசி. சரி, ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா? நீ என்ன கேக்குற? இல்லடா, நீ அவ கூட இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா? நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லு. ஏன்? அட சொல்லேண்டா. நாங்க கோயிலுக்கு போனோம், அங்கிருந்து அப்படியே வெளியே போனோம். அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவ காணாம போயிட்டா. அப்புறம் வரவே இல்ல. நான் அப்பவே நினைச்சேன்டா, என் டவுட் கரெக்டா தான் இருந்துச்சு. என்ன? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பேய்டா விக்கி. என்னடா உளற? நானும் ஜனமும் உன்னை காப்பாத்த தான் நேத்து வந்தோம், ஆனா அவனையே அவ தூக்கிட்டு போயிட்டா. தேவையில்லாம பேசாத. இங்க பாருப்ப தம்பி, காதல் கோட்டை படத்துல இருந்து வெளியே வா. எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் உன்னோட இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பூஜை டைம்ல மட்டும் வந்து காணாம போயிடுறா? லவ் லெட்டர்ல கூட வித்தியாசமான பொருட்களை எடுத்துட்டு வர சொல்றா. இது வரைக்கும் அவ காலு நேரா இருக்கான்னு பாத்திருக்கியாடா? அவ பேரை கேட்டியா? போன் நம்பர் கேட்டியா? சரி, உன்ன தவிர வேற யாராவது அவளை பாத்துருக்காங்களா? நாங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. ஆனா நீ சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லடா. அவ எப்படி கோவிலுக்குள்ள வந்தா? இப்ப இருக்கிற பெயிங்கெல்லாம் தெய்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டாங்களா? கடவுளை பார்த்து பயப்படுறது இல்ல? கோயிலுக்கு வெளியே தான் இருப்பா, உள்ள வரமாட்டான், பிரசாதம் கூட சாப்பிட மாட்டான். நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. போயும் போயும் உனக்கு காதலிக்கிறதுக்கு ஒரு பேய் தான் கிடைச்சாலா? நம்ம ஜனாவ அவ தூக்கிட்டு போய் எங்க வச்சிருக்கான்னு அவகிட்ட கேளு. அவனை மிஸ் பண்றோம் சொல்லு. இன்னொரு முக்கியமான விஷயம்டா, நான் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவகிட்ட சொல்லிடாத. தெரிஞ்சா என்னையும் தூக்கிடுவா. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை! உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அவசியமான எச்சரிக்கை. ஸ்திரீ வேட்டையாடிக்கிட்டு இருக்கா, ஆண்களுடைய வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. ஸ்திரீ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இந்த நோட்டீஸ்ல இருக்கு, இத படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அது கொஞ்சம் குடுப்போம். இல்ல இல்ல, வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை உங்கள யாராவது ஸ்திரீய பாத்தீங்கன்னா, அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நீங்க யாரோ, ஹலோ ஹலோ, வேலை செய்ய. உங்களுக்கு ஸ்திரீய பத்தி எப்படி சார் இந்த அளவுக்கு தெரியும்? எனக்கு அவளை பத்தி எல்லாமே தெரியும். BBA, WMA, வசி சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், பிரம்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், இப்படி எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். நான் எப்பவுமே புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு லைப்ரரி மாதிரி. சரி, எதுக்காக நம்ம செவர்ல ஸ்திரீ நாளைக்கு வான எழுதுறோம்? அதுக்கு பதிலா எப்பவும் வராதன்னு எழுதலாம். என்ன பண்ணி அது எழுதுனா அவ போயிட்டு, அதுக்கு மேல என்ன வேணும்? ஒருவேளை நமக்கு பிடிக்காத விருந்தாளுங்க யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்க கிட்ட போங்க, எப்ப வராதிங்க நான் சொல்றோம், அவங்க மனசு புண்படாம நாளைக்கு வாங்க. சரி, ஸ்ரீ வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அவனை பண்ணிட்டு என்ன? நம்ம சிஸ்டமே அப்படித்தான்டா இருக்கு. யாருக்கிட்ட மேட்டர் பண்றாங்களோ அவங்களே தூக்கிட்டு போயிருவாங்க. ஐயா, பெரிய மனுஷரே, உங்க அனுபவத்தெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இதுக்கு என்னதான் வைத்தியம் அத முதல்ல சொல்லுங்க. என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து சாரி கட்டிட்டு போங்கன்னு சொல்றா. ஐயோ, இப்படி எல்லாம் வதந்திய கலப்பாதீங்க. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் சாரியை கட்டி சுத்த ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு எப்படி எல்லாருடைய பேரும் தெரியுது? எல்லாரோட ஆதார் லிங்கும் அவகிட்ட இருக்கு. அப்படி லூசு பையன அப்படியாங்கிறான். இங்க பாருங்க,
ரெண்டு வயசு பசங்களை தூக்கிட்டு போயிருக்கா. நாம இப்ப கவனமா இருக்கணும். பாவம், அந்த பசங்க நிலைமை என்னன்னு தெரியல, ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏ விக்கி, உன் ஃப்ரெண்ட் தானே? அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது. கிளாஸ் கழுவி. என்னடா என்னாச்சு? இல்ல ஒண்ணல. ஏன் கத்துற? இல்ல அது வந்து ஓனல. என்னமோ பேய பார்த்த மாதிரி பயப்படுற. பேய்கெல்லாம் ஓனல. நீ நல்லதானே இருக்க விக்கி? நல்லதா இருக்கு, எனக்கு ஒண்ணும். ட்ரெஸ் தச்சிட்டியா? முடிச்சிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. வெளியே எங்கேயாவது போலாமா? வெளியே? நான் உன்னை இன்னொரு ஃபேவரட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல வேணாம், இது இது நல்ல இடம், இங்கே உட்காந்து பேசலாம். சரி. உன் கையில உண்மையிலேயே மேஜிக் இருக்கு. ஆனா கால கூட மேஜிக் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு, இந்த மாதிரி திரும்பும்னு சொல்லுவாங்க. உங்க காலம் அந்த மாதிரி திரும்புமா? என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே. என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சும்மா ஜிகேக்காக ஒரு கேள்வி கேட்கவா. உங்களுக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல, நீங்க நைட்ல ஒரு பேய் சுத்தறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவ பேரு ஸ்திரீ, சூனியக்காரி. அவ ஆம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுறா, அதுவும் துணி இல்லாம. இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். பிறக்கும் போதே யாராவது சூனியக்காரியா பிறப்பாங்களா என்ன? அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை காணும், அவன் பேர் ஜனா. அவ ரொம்ப நல்ல பையன், எல்லாரும் ஸ்திரீ தான் அவனை தூக்கிட்டு படிச்சுங்கிறாங்க. நீங்க ஜனாவ பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் ஒன்னு கேக்குவா, இது கொஞ்சம் பர்சனல் தான், ஆனா நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. இல்ல நீங்க நீங்க அதாவது தவறுதலா அவன் ஸ்திரீ ஆயிட்டீங்களா?
நான் சும்மா தான் கேட்டேன், எந்த பிரச்சனையும் இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேட்டேன். பேயா இருந்தாலும் முன்னாடி மனுஷனா தானே இருந்திருப்பாங்க. நீங்க இது உண்மையானே சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவேன் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாள், தெரியறாளா? எந்த பொண்ணு? அதோ அங்க நிக்கிறா, அங்க நிக்கிறாள். இந்த ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், எதுதான் சொல்றதையும் கேளுடா. அவ்வளவு அழகான பொண்ணு எப்பரா ஸ்திரீயா இருக்க முடியும்? ரொம்ப அழகா இருப்பாளா? சாரி, ஜனாவை பத்தி யோசி. அவன் எப்படி இருக்கானே தெரியல. இந்த குளிர்ல துணியே இல்லாம எங்க இருக்கானோ? இப்ப என்ன பண்றது? பகலினில் தூக்கம். இந்த மாதிரி விஷயத்துல யாரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிக்கணும். இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். போதையே ஏற மாட்டேங்குது. பொறுமை நல்ல பலனை கொடுக்கும் சொல்லுவாங்கல்ல, இப்ப எனக்கு கொடுத்துருக்கு. நல்ல பலனா? இல்ல, புக்கு. புக்கா? ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு இப்ப காட்டுறேன். இத எப்படி? ஓ, அற்புதமான பொருள் கிடைக்கும், நான் சொல்றது உண்மைதான், நம்புங்க. இங்க பாருங்க, சந்தேரி புரான் சங்கர் சாஸ்திரி தான் இந்த புக்கை எழுதினாரு. இதோ இங்க பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஊர்ல இருந்த ஆம்பளைங்க எல்லாம் அவன் மேல பைத்தியமா இருந்தாங்க. கடைசியா அவங்கள ஒருத்த மட்டும் அவளோட உடம்ப நேசிக்காம அவளோட மனசை நேசிச்சான். அது ஒரு உண்மையான காதல். இப்ப உங்க காதல் எல்லாம் எப்படி இருக்கு? முதல்ல பார்த்த உடனே எல்லாம் வருது, அப்புறம் அடுத்த மீட்டிங்ல எல்லாம் முடிஞ்சிருது. நம்ம நாடு எங்கதான் போயிட்டு இருக்கு? என்ன நடக்க போதும்? நீங்க உணர்ச்சி வசப்படாம இத மேல படிக்கிறேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்களோட சந்தோஷம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அவங்க ரெண்டு பேரோட முதலிரவு முடியறதுக்கு முன்னாடியே இரக்கம் இல்லாத அந்த ஜனங்க அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. அப்ப இருந்து அவன் இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கா, அவளோட இழந்த காதல தேடிக்கிட்டு இருக்கா. முடிவடையாத அவன் முதலிரவ முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அவன் நினைச்சிட்டு இருக்க அந்த முதலிரவு முடியணும்னா அவ இழந்த உண்மையான காதல் அவளுக்கு கிடைக்கணும். இந்த ஊர் ஜனங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாத்தியா? ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கல. காதலனை தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லா பொண்ணுக்கும் இருக்கு. நாம அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப ஸ்திரீயை எதிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, பக்கத்தை திருப்பணும். பக்கத்தை திருப்பு. ஊர்ல முக்கியமான ஆளுங்க நிறைய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்கும் படிப்பறிவு இல்லாததுனால நிலாவை உண்மையிலேயே அவங்க மாமான்னு நினைச்சாங்க. அவங்கள முக்கியமான ஜாதி என்ன சாஸ்திரி சார் சொல்ல வந்தது நேரடியா சொல்லவே இல்ல. 46 80 பேஜ் இருக்கு, மத்ததெல்லாம் எங்க ஆரம்பிச்சுட்டியா? இதுக்குத்தான் நான் யாரையுமே உள்ள விடுறதே இல்ல. சின்ன பசங்க எல்லாம் பக்கத்தை கிழிச்சு கப்பல் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்ப நாம ஜனாவை எப்படி காப்பாத்துறது? ஒரு நிமிஷம், இந்த இடத்த பாத்துருக்கோமே. எந்த இடத்த? எங்க பாத்த? மலைக்கு மேல. இந்த இடத்துக்கு நாம போகணும். போய் பாக்கலாம். போன ஏதாவது விஷயம் தெரியும்? போய் போங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்களா? நீங்களும் வாங்க. நானுமா? ருத்ரான, நீங்க தான் அறிவாளியாச்சே. பின்ன சரி சரி வர இருங்க, இந்த சரக்கையும் எடுத்துக்கிறேன். இந்த வேலைக்கு அணைச்சிட்டு வந்துடுறேன். பெட்ரோல் காலியாயிடும்டா, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? அதோ மேல அங்கதான். நீ நிறுத்து 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 நிறுத்து, ஸ்டாப். என்னாச்சு?
போட. தூசினா எனக்கு அலர்ஜி. வாங்க. இங்க ரொம்ப இருட்டா இருக்க, அவ நம்மளை வற்புறுத்தி தூக்கிட்டு போயிட்டானா? அவ ஒரு பொண்ணு, ஆம்பளை கிடையாது. பொண்ணுங்க ஆம்பளைங்க மாதிரி யாரையும் வற்புறுத்த மாட்டாங்க. அவங்க முதல்ல உங்ககிட்ட அனுமதி கேட்பாங்க. ஹலோ டார்லிங் திரும்புங்கன்னு கூப்பிடுவா. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். எஸ் எஸ் மீன்ஸ் எஸ். உடனே உளுத்துக்கிட்டு போயிடுவா. அதனால என்ன ஆனாலும் சரி, திரும்பி பாத்துறாதீங்க. திரும்ப கூடாது. ஆமா கூடாது. ஜனா, 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 ஜனா. என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா வாங்க. ருத்ரன், சரக்கு கொடுங்க. சரக்கா? எதுக்கு? டேய், குடிக்கிற டைம் ஆடா இது. இல்ல வேணாம் பாபா, நான் குடிக்க மாட்டேன். சரி கொஞ்சம் கொடுங்க. பொறுப்புற கொஞ்சம் எனக்கு மிச்சம். என்ன பண்ற உங்களுக்கு? இந்த சரக்கு தான் முக்கியமா. நீ அந்த பக்கம் போ ருத்ரனா. நீங்க மேல போங்க. மேலயா? தனியெல்லாம் போக வேண்டாம், டைம் இல்லடா. அனுமான் சாலிச பண்ணின்னு சொன்னாங்க. விக்கி
ஸ்திரீ விக்கி, உங்களுக்கு லெஹங்கா தைச்சு கொடுத்தல ஸ்திரீ, நான் இங்க ஜனாவுக்கு கூட்டிட்டு போக வந்தேன். அவ ரொம்ப நல்ல பையன், அவன் உங்களை அண்ணி அண்ணின கூப்பிடுவான். நான் உங்களுக்கு 31 நிமிஷத்துல லெஹங்கா தைச்சு கொடுத்தேன், என்னைய தூக்கிட்டு போக வந்திருக்கீங்களா? நீங்க என்னோட ஹார்ட் ஹர்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் திரும்பவே மாட்டேன். தெரியல, தெரியலையா? ஒரு விஷயத்த நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க ஸ்திரீ இல்ல, நான் தான் தேவையில்லாம. சாரி, திரும்பி போயிடலாமா? என்ன விக்கி, எங்கடா போயிட்ட? ஜனோ பாத்தியா? தன்னோட உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்தா? நீங்க ரெண்டு பேரும் அங்க இருந்திருந்தா பேண்ட நினைச்சிருப்பீங்க. இவ பேய் மேல கத்தி தூக்கி போட்ட தெரியுமா? அப்படியே மட்டும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிருந்தா ஹிட் ஆயிருக்கும். ஹேஷ்டாக் கத்தி போன. ஆனா இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, நாம இங்க இருக்கோம்னு அவளுக்கு எப்படி தெரியும்? உங்களோட ஃப்ரெண்டு மட்டும் காணாம போகல, ஒவ்வொரு வருஷமும் பலர் காணாம போறாங்க. 3 வருஷமா இந்த பூஜைக்கு வந்துட்டு தான் இருக்கேன். அவளை எப்படியாவது ஒரேடியா அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு தடவை எனக்கு பிடிச்சவங்களை இழந்திருக்கேன். அவன் கண்டிப்பா திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்றேன். நீங்க வேணும்னா உங்க கஷ்டத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். மனசு லேசாகும்ல? வேணாம். வேணாமா? ஓகே. சரி, இந்த கலையெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற அகோரி பாபாக்களை பாத்திருக்கேன், மாந்திரிகவாதிகளை பாத்திருக்கேன். அவங்க கிட்ட இருந்த மந்திர வித்தை, சூனியம் பண்றது, சிகப்பு புத்தக குறிப்புகளையும் கத்துக்கிட்டேன். கடந்த 3 வருஷமா என்னோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், ஸ்திரீய தோக்கடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இன்னைக்கு நான் அங்க செஞ்சு பார்த்தேன். ஆனா அது பத்தல. இந்த தடவை நான் தயாரா இருக்கிறேன்னு நினைச்சேன். அவளை எப்படியும் தோக்கடிச்சிருவேன் நினைச்சேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நானும் இந்த விஷயத்தை பத்தி நிறையவே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுகிட்டு இருக்கேன். என்னோட லைப்ரரியில பிளாக் மேஜிக் பத்தின நிறைய புக்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க அங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட லேட்டஸ்ட் லேடிஸ் ஃபேஷன் கடை இருக்கு, பெஸ்ட் இன் டவுன். உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. கேட்கறத விட ரெடிமேட் எவ்வளவோ நல்லது. என்ன சொல்றீங்க? எனக்கு ரெடிமேட் பிடிக்காது. போலாமா? என்னது? என்னது
ஜனா, என் செல்லம், என் தங்கம், நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியாப்பா. நீ என்ன விட்டுட்டு எங்கப்பா போன, எங்க போன? என் புள்ள எவ்வளவு மேய்ச்சிட்டா. ஐயோ, என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடுப்பா. இன்னைக்கு உங்களாலதான் என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காப்பா. ஜனா, என்ன பாருப்பா, அம்மாவை பாரு, அம்மாவை பாரு. தூங்கணும்னு சொல்றான். சரி, பண்ணி வா. கோட்டு அவன் போட்டிருக்கிறது என் கோட்டு, அப்புறம் கொடுத்து அனுப்பிடுங்க. சரிங்க ஆண்டி, நீ நல்லா இருப்பா. பை ஜனா. யாரோ இந்த வார்த்தைகளை அழிச்சிருக்காங்க. ஜனா, உன்னோட ஸ்திரீ என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. 10-12 ஆளுங்களை ஒன்னா தூக்கிட்டு போயிட்டா. செவர்ல எழுதி வச்சிருக்கிற எல்லா வார்த்தையும் அழிச்சிட்டு இருக்கா. ஜனா, 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 ஏண்டா அப்படி உட்கார்ந்துருக்க? ஜனா, உன் கைக்கு என்னாச்சு? ஜனா, அமைதியா இருக்கி புரிச்சுக்கோ. ஜனா, இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பொண்ணுங்க மாதிரி சேலையும் வளையலும் போட்டு போக வேண்டியதுதான். நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகல. ஒரே ராத்திரியில 20 பேரை தூக்கிட்டு போயிட்டா. ஆஷமா, ஆ தெரியும், அத வந்துட்டு இருக்கேன். ஆ, இப்ப வந்துடுறமா. நம்ம இளைஞர்கள் மறுபடியும் நமக்கு தேவை. காணாம போன நம்ம இளைஞர்களை யார் மறுபடியும் கூட்டிட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்குமே கொடுத்துருவேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? மூஞ்சு மலைய வருது, அதை அவுத்து விடுங்க. ஏய் மிட்டு, என்ன அவுத்து விடுங்கடா. கத்தாரா, அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேணாம்டா.
சாஃப்டா இருந்தா கொஞ்ச நேரத்துல பாகுபலியா மாறிட்டான். ஒரு ஃப்ரெண்டை யாராவது இப்படி அடிப்பாங்களாடா? இனி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஜனா ஃபுல்லா அவ கண்ட்ரோல்ல இருக்கான். எது பண்றதா இருந்தாலும் பூஜைக்கு முன்னாடியே பண்ணணும். உங்களுக்கு தான் இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்களே ஏதாவது சொல்யூஷன் சொல்லலாம்ல. ஸ்திரீ பத்தி ஏதாவது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவரோட இடத்துலதான் புக்கை கிடைச்சது. அதுக்கு பேர் லைப்ரரி. அதாவது இவரோட லைப்ரரியில கிடைச்ச புக்ல நிறைய பேஜஸ் காணும். ஆனா அந்த புக்கை எழுதினவரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல என்ன எழுதினாருன்னு அவர் சொல்லுவார்ல. ஆமா, அந்த ஆள் உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வா. அவர் உயிரோட இருக்காரா? எமர்ஜென்சில இருக்காரு. ஓஹோ, ICU. எமர்ஜென்சி. எந்த புக்கை பத்தி பேசுறீங்க? அது வந்து சாஸ்திரி சார், இந்த ஊர்ல நடந்த சம்பவத்தெல்லாம் ஒரு தொகுப்பா புத்தக வடிவத்துல நீங்க கொடுத்திருந்தீங்க. சந்தி புராணம் ஞாபகம் இருக்கா? என்னோட லைப்ரரிக்கு தானே நீங்க அந்த புத்தகத்தை முதல்ல கொடுத்தீங்க. நீ அந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் விப்பல்ல சாஸ்திரி சார. அந்த ஸ்திரீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ தூக்கிட்டு போயிடுச்சு. அதோட ஊர்ல நிறைய பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டா. அவங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க. ஸ்திரீயா? சாஸ்திரி சார் ப்ளீஸ், ரெக்வஸ்ட் பண்றோம். சரி, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு? இவருக்கு எதுவுமே ஞாபகம் உட்கார் சார். சார் சார், இப்ப எமர்ஜென்சில எதுவும் இல்ல, நாடு நல்ல நிலைமையில இருக்கு. இல்ல 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 சாஸ்திரி சார், நாங்க ஸ்திரீ ஸ்திரீய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்திரீ ஸ்திரீ ஸ்திரீ, நாளைக்கு வா. ஸ்திரீ 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 என்ன என்ன? tamilmv.me. பெண் ஆண்களுடைய கால காலணியா இருக்கா? பெண்கள் தன்னுடைய எல்லையை மீறக்கூடாது. வீட்டுக்கு வெளிய காலை எடுத்து வைக்க கூடாது. ஆண்களை சந்தோஷமா பாத்துக்கிறது, குழந்தைங்களை பெத்துக்கிறது, இது மட்டும்தான் பெண்களோட வேலை. ரொம்ப அதிகமா பேசினா அவங்க இந்த மாதிரி அடிச்சு மரத்துல கட்டி வச்சு எரிச்சிருவாங்க. இங்க வந்ததுல இவரெல்லாம் ஒரு ரைட்டரா? இதெல்லாம் தான் எழுதுவாரா? கிடையாது. என்னோட யோசனை கேவலமா இல்ல, இந்த ஊரோட யோசனை கேவலமா இருக்கு. தேவைப்படுற வரைக்கும் அந்த பொண்ண பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா ஒரு ஆண் அவளுக்கு மரியாதைய கொடுத்தான், அவனையும் நீங்க அவகிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. சாகதான் போறாங்க, எல்லாரும் சாக போறாங்க. இந்த ஊர்ல கடைசியா ஒரு ஆண் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ சும்மா இருக்க மாட்டான். ஆனா ஒரு ஒரு ஆணால மட்டும்தான் அந்த நெருப்பு அணைக்க முடியும். அவ யார் சாஸ்திரி சார்? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? நிறம் மாநிறம், மூக்கு நீளமா இருக்கும். அவன் தன்னை ராஜான்னு நினைப்பான். ஆலமரத்தோட மடியில பிறந்தான். வீட்டுக்கு ஒரே பையன். அவன் கண்கள்ல காதல் இருக்கும். அவன் ஒரு கலைஞன். அவன்தான் இந்த ஊரோட பாதுகாவலன். ஒரு கன்னி கழியாத நாட்டியமாடின பெண்ணுடைய மகன். கன்னி கழியாத நாட்டியமாடுற பெண்ணோட மகன். அவன் ஒரு இளைஞன், நாட்டியமாடின பெண்ணோட மகன். போய் தேடுறது நிறம் ஆனிரும் மூக்கு நிலமா இருக்கும். அவன் தன்னை ராஜான்னு நினைச்சுப்பான். ஆலமரத்தோட அடியில பிறந்தான். வீட்டுக்கு ஒரே பையன். டே விக்கி, நீ உன் பாட்டி அம்மா ஊர்ல தானடா பிறந்த? அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஆலமரம் இருந்துச்சுல்ல? அதுக்கு நீ வீட்டுக்கு ஒரே பையன் தானே? உன்ன தவிர வேற யாரும் இல்ல. வெரி குட்டா. மாநிறமா இருப்பான், நீளமான மூக்கு. தன்னை தானே ராஜாவா நினைச்சுப்பான். இவன் மாநிறம் தான், மூக்கு நீளமா இருக்கு பாத்தீங்களா. மத்தபடி நீ எங்க போனாலும் ராஜா மாதிரிதான் உட்காருவ. உன் மனசுல பெரிய ராஜன் தானே நினைப்பு. அவன் கண்ணுல ஒரு விதமான காதல் இருக்கும். அவன் ஒரு கலைஞனாவும் இருப்பான். உன் கண்கள்ல காதல் இருக்கு. அத ஸ்திரீ பார்த்ததுனாலதான் இவனை தூக்கிட்டு போகாம இருக்கா? என் கண்கள்ல காதல் இருக்கா? அது ஸ்திரீக்கு தான் தெரியுது, இவங்களுக்கு தெரியல. நீ ஒரு கலைஞன் தானே? ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. இவன் அப்படி என்ன பண்ணிட்டான்?
நம்மள சுத்தி இருக்கிற மூணு ஜில்லாலையும் லேடிஸ் ஃபேஷன்ல கலக்கிறது இவன் மட்டும் தானா? வேற என்ன? உண்மைதான், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு பையனை தான் நாம தேடணும். நாட்டியமானவங்களோட பையனை தானே நாம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கான அர்த்தம் அதுதானே? அது உங்ககிட்ட யாருமே சொல்லல. ஆமா, அதை மறைச்சிட்டோம். ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே, உனக்கு அது தெரியாதா? எனக்கு பார்வைக்கு இதுல நீ வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சில பேர் அம்மா ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க, சில பேர் டீ கடையில டீ போடுவாங்க. பொண்ணோட அம்மா அதுவா இருந்தாங்க. எதுவா அது? என்ன அது? விபச்சாரியா? இந்த மாதிரி பேசுனீங்க, அடிச்சு வாய உடைச்சிருவேன். சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசினா ஓகேன்னு சொல்லலாம், ஆனா நீங்க ரொம்ப சீரியஸா, அதுவும் யாருக்கு முன்னாடி பேசுறீங்க? இது உண்மைதான்டா? விக்கி, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது உண்மையாடுன்னு நினைக்கிறீங்க? என்னோட அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது. இந்த ஊரோட பாதுகாவலன் கிடைச்சிட்டான். இவன் தான் ஸ்திரீ அழிக்க போறான். இவனா? ஆமாமா, ஸ்திரீ இல்ல ஸ்திரீ. அம்மாவோட பிளவுஸ் எப்ப கிடைக்கும்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க காலத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு தான் சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்களா இல்ல கல்யாணம் பண்ணீங்களா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிருந்தீங்க? டடி, நான் குடிக்க மாட்டேன். அம்மா மலை சத்தியமா, உங்க மலை சத்தியமா, சாரி, விரதத்தை முடிங்க. முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாம் தான் சொன்னா. சாப்பிடுங்க. நான் டாடி கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் எப்படி இருந்தா என்ன? அவங்க என்னோட அம்மா தான். எனக்கு அப்பாவும் வேற யாராவது இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் தான் என் அப்பா. நாள் முழுக்க டேப்பு மேல போட்டுக்கிட்டு கடையிலே நின்னுகிட்டு இருப்பாரு. என்கிட்ட இருக்கிற டைலரிங் டேலண்ட் இருக்குல்ல, உலகத்திலே அது பெரிய டேலண்டா நினைக்கிறாரு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், ஆனா யாரும் என்ன கிண்டல் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது, நான் சும்மா தைக்கிறதுக்காக நான் இந்த ஊர்ல பிறக்கலாங்கிறது தெரியுது. இவங்களோட கடனை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இந்த ஊர்ல பிறந்திருக்காங்கிறது எனக்கு புரியுது. கடவுள் என்ன தேர்ந்தெடுத்து சூப்பர் வேலை என்கிட்ட கொடுத்திருக்காருல்ல. ஆலமரத்து மடியில பிறந்த வீட்டுடைய ஒரே மகன், கண்ணி கழியாத விபச்சாரியோட பையன். ஆமா, நான் ஒரு விபச்சாரியோட பையன் தான், ஆனா இந்த ஊரை நான் காப்பாத்துவேன்.
ஜனா மாதிரி எல்லாரையும் காப்பாத்து. விட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த பழைய அரண்மனைக்கு வந்த ஸ்திரீய பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியும். அவ பார்க்க பயங்கரமா இருப்பா, ரொம்ப கோவக்காரி. இல்ல, அவளால படிக்க முடியுது. எப்போது பிசாசு பேய் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா நம்ம சண்டை போடுறது ஒரு படிச்ச பேயோட. இவ நவீன காலத்து பேயா இருக்கா? நம்பச்சோ, ஒவ்வொரு வருஷமும் சரியாவ பூஜை டைம்ல வரா. ஒருவேளை வீட்டுக்கு வெளியில ஸ்திரீ நாளைக்கு வானு எழுதிட்டா மேடம் படிச்சுட்டு அப்படியே போயிட்டுறாங்க. ஓஹோ, சரி ஓகே, நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன்னு அவ சொல்லிட்டு போயிடுறா. அப்படின்னா சொன்னா கூட அவளால கேட்க முடியுமா? அப்படின்னா அவளுக்கு காதும் கேக்கும். நம்பர் த்ரீ, அவ ஒரு பெரிய முட்டாள். அடுத்த நாள் மறுபடியும் வருவா, அதே லைன் திரும்பவும் படிப்பா, அப்படியே அங்கிருந்து போயிடுவா. ஓ ஷிட், நாளைக்கு மறுபடியும் வரணுமா? இது ரொம்ப சீட்டிங் ஆச்சே அப்படின்னு யூட்டன் எடுத்து திரும்ப வீட்டுக்கு போயிடுறான். அந்த முட்டாளுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியல. ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கு. ஆமா, ஆனா நாம அவளை விட ரொம்ப புத்திசாலி. நாம மட்டும் நினைச்சோனா இந்த பேய்கிட்ட இருந்து ஊரை ஒரே அடியா காப்பாத்த முடியும். அவ்வளவு பெரிய ஆள நம்ம. கரெக்ட். ஆமாண்டா. ஆனா என்ன பண்றது? முதலிரவு, முதலிரவு. இந்த வயசுல உங்களுக்கு முதலிரவு தேவையா? இல்ல எனக்கு இல்ல. சாஸ்திரி சார் புக்ல என்ன எழுதி இருந்தாரு? ஸ்திரீ தனக்கு நடக்காத முதலிரவ நடத்தணும்னு நினைக்கிறா. சரி, அதுக்கு நீதான் இந்த ஊரோட பாதுகாவலன்னா நடக்காத அந்த முதலிரவ நீதான் நடத்தி காட்டணும். விக்கி, வளர்றீங்க நீங்க. இல்லையே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரி படத்துல கூட முதலிரவு காட்சி எல்லாம் பார்த்தது கிடையாது. என்னால எப்படி இதெல்லாம் முடியும்? முடியும். நான் ஒரு பாதுகாவலன், ஃபைட் பண்ணி தானே நான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் நீ ஃபைட்டே ஆரம்பிக்கணும். ருத்ரானா, அப்படின்னா நிஜமாவே அந்த பேய் கூட எல்லாமே பண்ணணுமா? அவளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஆசையை காட்டணும். உன்கிட்ட அவளை எப்படியாவது வர வச்சா போதும். அவ உன்னோட கண்கள்ல காதல பார்த்த ஞாபகம் இருக்கா? அப்புறம் நான் பாத்துக்கிறேன். தன்னோட வீட்டுல அவளுக்கு பலம் அதிகம். ஆனா அவ வீட்டுக்கு வெளியில அவளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவளை எங்க வர வைக்கிறது? இங்கதான், விக்கியோட அரண்மனையில. இதுதான் பெஸ்ட் பிளேஸ். மாப்பிள மதுரையா இருக்க, இந்த இதையும் போட்டுக்கோ. OneTamilMV.me. என் கல்யாணத்தை பத்தி டாடி எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு. ஆனா இப்படி பேய்க்காக நான் ரெடியாவன்னு நினைச்சு கூட பாக்கவே இல்லை. நீ எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? ஊரையே பாதுகாக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைக்குமா சொல்லுங்க. கண்டிப்பா ஜனாவை காப்பாத்தணும்ல, அவனை மறுபடியும் மனுஷனா மாத்தணும்ல. ஆனா பிளான் என்ன, என்ன பண்ணணும்? செவர்ல எழுதிருக்கிறத படிச்சா ஸ்திரீ கண்டிப்பா இங்க வருவா. அவ உன்னோட கண்களை பார்க்கும் போது
உன் பார்வையை எங்கேயும் நகர்த்தாத, அவ கண்களையே பாரு. என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் அவளோட சக்தி அப்படியே கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கத்திய அவளோட நெஞ்சில நீ குத்திரு. நாங்க இங்கேயே தான் இருப்போம், நீ எதுக்கும் பயப்படாத. சரி வாங்க வாங்க வாங்க. ஆனா அது கண்டிப்பா இந்த மந்திரம் வேலை செய்யும். 90% என்ன அர்த்தம்? சரி ஓகே, 99% வேலை செய்யும். அப்படின்னா நான் சாகிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு இல்லையா? டாடி சரி வாங்க வாங்க போலாம். சரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? போயிட்டு வந்துடுறேன். டே விக்கி, எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. உன்னோட பேர் விக்கிடா. பேய் கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணவே ரெடி ஆயிட்ட, நீ பயப்படவே கூடாது. ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா என்ன தேடி வராதீங்க. அப்புறம் டாடிய பாத்துக்கோங்க பிளீஸ். ஸ்ரீ நாளைக்கு வா, ஏன்னா இன்னைக்கு இங்க எந்த ஆம்பளையும் இல்ல. அதனால நீ நாளைக்கே வா, இன்னைக்கு இங்க எந்த ஆம்பளைங்களும் இல்ல. எங்க போனீங்க மேடம் Thank you.
மேடம். இது அதே இடம் தான், பெட்ரூம் குத்துக்கிட்டு விட்டான்னு நினைக்கிறேன். முதல் இரவு முடிக்காம அவன் அவ விட மாட்டா. ஸ்திரீ, நான் ரெடியா இருக்கேன். நீங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கலாம். நான் ரெடி ரெடி ஆயிட்டேன், ரெடி ஆயிடுறேன். இருக்குமா அவங்க? நான் ரெடி ஆயிட்டம்மா, வாங்க ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கலாம். சரி சாரி 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 சரி சரி, உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதா? அது எனக்கே தெரியாது, நீங்க இவ்வளவு நல்லவங்க நான் எதிர்பார்க்கல. நான் இப்பவே ட்ரெஸ் எல்லாம் போட்டுறேன், பாத்தீங்களா? போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன அடிக்காதீங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்ட சாகடிக்கணுமா? எப்படி படுத்திருக்கா பார்த்தல, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களும் இதைத்தானே பண்ணாங்க, நாமளும் இப்ப அதான் பண்றோம். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இவ இப்படி பண்ண ஒரு காரணம் இருக்குல்ல, தன்னோட காதலனை தேடித்தானே அவ இந்த பதிலா பண்ணிட்டு இருக்கா. விட்டுலாமே பிளீஸ், வேற ஏதாவது வழி இருக்கா? பள்ளியோட வால், கற்பாம்பூச்சி சூப், அப்படின்னா அவளோட ஜடையை வெட்டிடு. அதுக்கப்புறம் இவகிட்ட சக்தி இருக்காது, இவ சாகவும் மாட்டா. அப்படின்னா சரி. Yeah.
அவ போயிட்டா இல்ல, அதுக்கப்புறம் இவ்வளவு அட்டாக் பண்ணா நான் உடனே பின்னாடியே போய் அவளோட தலை முடியாக வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் காணாம போயிட்டா, திரும்பி வரவே இல்ல. இப்ப ஸ்ரீ கதை முடிஞ்சுதா இல்லையா சொல்லு. அப்பா அடுத்த வருஷம் திரும்ப வருவாளா? அவளுக்கு ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. இல்ல, ரெண்டு விஷயம். என்ன? பாசமும் மரியாதையும். இந்த ஊர் அவளுக்கு அதை கொடுக்கவே இல்ல. இந்த ஊர்ல இருந்தவங்க அந்த தப்பு தான் பண்ணாங்க, நாமளும் அதே தப்பு தான் பண்ண நினைச்சோம். இது வரைக்கும் அவளுக்கு கிடைக்காத மரியாதை இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவளுக்கு கொடுத்தா அவ அவங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அங்க உங்களை தேடிட்டு இருந்தாங்க, ஆனா நீங்க லெகங்கா போட்டுக்கிட்டீங்களா? பிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? நீதான் ரொம்ப நல்லா அளவெடுப்பி. இது உங்களுக்கு தான், நீங்க மட்டும் இல்லைன்னா ஸ்திரீயோட சண்டை போட்டிருக்கவே முடியாது. தேங்க்யூ. நீ ரொம்ப நல்லவன் விக்கி. முன்னாடியே நம்ம மீட் பண்ணிருந்தோம்னா முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏத்துப்பியா? சரி, இது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அது? ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்கான அர்த்தம் அதுதானே? இல்ல, எங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சரி, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுனா, பாக்கணும்னு தோணுச்சுனா நம்பர் கூட இல்லையே. என்ன நீ நினைச்சா போதும்.
எங்க நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருங்களேன் ப்ளீஸ். விக்கி ப்ளீஸ். என்னோட ஒரே நோக்கமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இன்னைக்கு பண்ணி பார்த்தேன், ஆனா அது பத்தல. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அவளோட ஜடைய வெட்டிடு, அதனால அவ சக்தி போயிடும், ஆனா சாக மாட்டான். OneTamilMV.me. Music. சாரி பஹனே சாரி பஹனே ஆய் கிளே தே தில் தேரா ஆய் அகேலி ஹாய் அகேலி யாரை சஹேலி ஓ சஹேலி.